எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம். அண்ட் மோர் ஓவர் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் நீங்க கேட்டிருக்க ஒரே விஷயம் பிளேஸ்மெண்ட் அகெயின் பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் ரைட். ஜென்ரலா பிளேஸ்மெண்ட்ன்னு போறதுக்கு முதல்ல லெட் மீ ஸ்டார்ட் வித் கெரியர் வேர்ட். த வேர்ட் சேஸ் வாட் இஸ் யுவர் அம்பிஷன், வாட் இஸ் யுவர் கோல், நீங்க என்னவா ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இப்ப ஓப்ளி சார் பேசினாங்க, அருண் சார் பேசினாங்க, யூ ஹாவ் சூசன் அ வெரி குட் காலேஜ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, அண்ட் அகெயின் திஸ் காலேஜ் இஸ் ரெடி டு கிவ் யூ எ குட் கெரியர் ஃபார் யுவர் லைஃப் டைம். ஸோ தட் கெரியர் மே பி யுவர் பெஸ்ட் ட்ரீம் ஜாப் ஆர் பெஸ்ட் கம்பெனி, வாட் எவர் இட் இஸ். லெட் மீ ஸ்டார்ட் த செஷன் வித் த வேர்ட் க்ரோ வித் அஸ் யுவர் பாத் டு அன்லிமிட்டட் சக்சஸ். ஸோ கே சார் கேஸ்டபிள்யூ ஆல்வேஸ் கிவ் யூ ரைட் பாத் அண்ட் successful one. Let me start this day with today is a good day because anyone, can you give me why today is a good day? யாராவது ஒருத்தர் ஆன்சர் எனக்கு கொடுக்க முடியுமா? Today is a good day because any one of you? Girls, anyone, can you tell me why today is said to be a good day? Because you have started your college career today, right? Yes, sir. Yes, sir. Your college life. Yes, sir. It's a good day. And let me tell you that thing. That day will give you, if you decide that this will be a very good day. So unless if you are thinking that this is a good day, then that day will not be a good day. நம்ம யோசிக்காம அல்லது நம்ம நினைக்காம அந்த நாள் வந்து நம்மளோட நாளா இருக்காது. So you please kind enough, kindness can make a bad day good and a good day better. நம்மளோட kindness, நம்மளோட தன்மை, நம்மளோட எண்ணங்கள், thought அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது நல்லா இருந்துச்சுன்னா day will be very good day. So அந்த day சரியா இருக்கணும் அல்லது நம்மளோட கெரியர் சரியா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா you want to know about yourself. உன்னை பத்தி உனக்கு தெரியணும், என்னென்ன குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கு, what all the abilities you have as an individual, because எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாவ் தேர் ஓன் எபிலிட்டி. ஒருத்தருக்கு நல்லா பாட முடியும், ஒருத்தருக்கு நல்லா கவிதை எழுத முடியும், ஒருத்தருக்கு நல்லா வரைய முடியும், ஒருத்தருக்கு நல்லா ஸ்பீச் இருக்கும். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாவ் தேர் ஓன் எபிலிட்டிஸ். முதல்ல நமக்கு அது தெரிஞ்சதுனா தான் நம்ம கெரியர் நல்லா இருக்கும். ஸோ அந்த கெரியர் எனக்கு இருக்கு டேலண்ட், நான் வந்து என்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கு இருக்கு, நான் எனக்குள்ளாரே சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் யூ கேன் நாட் சர்வைவ் எ குட் கெரியர். ஸோ அந்த கெரியரை நம்மக்கிட்ட இருக்க பாசிபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியணும். எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறத வெளிப்படுத்துறது. யார்கிட்ட வெளிப்படுத்தணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, நம்ம கிட்ட இருக்க எல்டர் எங்கர் எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு வெளிப்படுத்தினா மட்டும்தான் யூ கேன் சக்ஸஸ், கெட் சக்ஸஸ் இன் யுவர் கெரியர். அந்த வெளிப்படுத்துறதுக்கு என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும் அப்படின்னா டிஸ்கவரிங் யுவர் செல்ஃப். யூ வாண்ட் டு நோ அபவுட் யுவர் செல்ஃப், நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். What do I do now? என்ன பண்ணணும் அப்படின்னா, and you want to believe yourself. So, நம்ம காலேஜ் யாரோ சூஸ் பண்ண வச்சுட்டாங்க, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காதுங்க. KSR KSW always give you a good thing. So, you want to believe yourself before starting your career. ஏன்னா நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியணும்னா, you want to know yourself. What you like and dislike, what you want in life. நமக்கு எது பிடிச்சது எது பிடிக்காததுன்னு தெரிஞ்சதுனாவே நம்மளோட எபிலிட்டிஸ் தெரிஞ்சிடும், நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும், நமக்கு என்ன வேணுங்கிறதும் தெரிஞ்சிடும். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சதுனாவே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். ஸோ பி அவேர் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் லைக் டிஸ்லைக் எல்லாமே. Observe and be aware of your mood, reaction and response to what is happening around you. நம்மள சுத்தி என்ன நடக்குது நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணோம்னாவே நம்ம என்ன ஆகணும் எப்படி ஆகணுங்கிறது நம்மளால ஷேப் பண்ணிக்க முடியும். Become aware of how these moods and emotions affect your state of mind. ஸோ பக்கத்துல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பேசுறாங்கிறதுக்காக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நமக்கு இந்த விஷயம் இதுதான் இலக்கு, இதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கேன். ஒரு ரன்னிங் ரேஸ்ல போறோம், பக்கத்துல இருக்கவங்க நம்ம கால் தட்டி விடுவாங்களா அல்லது நமக்கு முன்னாடி போறாங்களான்னு பார்த்துருந்தா நம்மளால ஓட முடியாது. You want to think about your success. So, அப்படி போனோம்னா மட்டும்தான் நம்மளால கேரியர்ல ஜெயிக்க முடியும். So, இதெல்லாம் these are all some of the points to know about you. So, if you know yourself and be inspired about others, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணணுங்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. நீங்க பெட்டர் ஆகணுங்கிறதுக்காக யூ டூ யுவர் செல்ஃப், ஆட்டோமேட்டிக்லி அதர்ஸ் வில் பி இன்ஸ்பயர்ட் அபவுட் யூ.
டூ சம்திங் ஆர் அதர்ஸ் ஆர்ன்ட் டூயிங். நம்ம வித்தியாசமா பண்ணணும் மற்றவங்க யாரும் பண்ணாத மாதிரி இருக்கிற விஷயங்களை. ஸோ லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட் ரைட் அவே. பிளேஸ்மெண்ட், இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நவடேஸ். ஈவன் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சூழ்நிலையில நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம், ஆன்லைன்ல போறோம் ஆஃப்லைன்ல போறோம், வாட் எவர் இட் இஸ், யூ மே ஹேவ் மெனி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரிகார்டிங் திஸ் பாயிண்ட். எஸ், ஆம் ஐ ரைட் ஆர் கால்ஸ்? எல்லாருக்கும் இந்த க்வெஸ்சன் இருந்திருக்கும், ஐயோ வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அது வாட் எவர் மேபி த ஜாப். ஸோ நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஹூ வில் கிவ் பிளேஸ்மெண்ட். ஸோ இங்கிலீஷ்ல இருந்து பிபிஏல இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எவ்ரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு, என்என்டி இருக்கு, மைக்ரோபயாலஜி இருக்கு, சிடிஎஃப், எல்லாரும் ஒவ்வொரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கிடைக்காது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு நோ ஹூ வில் கிவ் யூ த பிளேஸ்மெண்ட், என்ன மாதிரி கம்பெனிஸ் நமக்கு வருவாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடா என்ன கம்பெனிஸ் இருக்கு, நம்ம என்ன வேலைக்கு போக முடியும், பிசிக்ஸ் படிச்சா என்ன வேலைக்கு போக முடியும், மைக்ரோபயாலஜி படிச்சா என்ன வேலைக்கு போக முடியும், இது எல்லாமே யூ வாண்ட் டு நோ அபவுட் இட். வை யூ நீட் பிளேஸ்மெண்ட், ஏன் நம்ம கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும்னு நினைக்கிறோம், ஏன்னா இந்த காலத்துல சர்வைவல் சொசைட்டி சர்வைவல்க்கு யூ வாண்ட் டு ஏர்ன் சம்திங், அது எவ்வளோங்கிறது அடுத்த விஷயம். கண்டிப்பா எதர் மேல் ஆர் அ ஃபீமேல் நம்ம கிட்ட ஜாப் இருக்கணும். அஸ் அ ஃபிமேன் கம்யூனிட்டி கேஎஸ்ஆர் கேஸ்டபிள்யூ ஆல்வேஸ் சேஸ் தட் கண்டிப்பா யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் ஹோல்டு, நம்ம கிட்ட நமக்கு ஒரு ஹோல்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் வி கேன் சர்வைவ், நம்ம ஸ்ட்ராங்கா நிக்க முடியுமா. விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்றோம், விமன்ஸ் ஆல்வேஸ் டு பி பிரேவ் தேன் அ மேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விமனுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே இந்த கேஎஸ்ஆர் கேஸ்டபிள்யூ வில் கிவ் யூ. வாட் யூ ஷுட் ஹாவ் டு பி பிளேஸ்ட் பெட்டர், நம்ம என்ன பண்ணணும் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு, தட் இஸ் யூ வாண்ட் டு ட்ரீம் அபவுட் யுவர் ஜாப். உனக்கு என்ன ஒரு ஒரு கனவு இருக்கணும். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி, ஓபி சார் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா வித் அப்துல் கலாம் கோட்டோட, ஒரு சக்சஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த சக்சஸ் பத்தின ஒரு எண்ணம் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். ஸோ திங்க் அபவுட் யுவர் ஜாப், வேர் யூ வாண்ட் டு கெட் பிளேஸ், என்ன மாதிரி வேலை நமக்கு வேணுங்கிறது யூ பிளீஸ் ட்ரீம். அந்த ட்ரீமை கொடுக்கறதுக்கு கேஎஸ்ஆர் கேஸ்டபிள்யூ ஆல்வேஸ் ரெடி. சக்சஸ் டசன் கம் டு யூ, யூ கோ டு இட். நம்ம நம்ம தான் சக்சஸ் தேடி போகணும், அது நம்மளோட ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி. அதுக்கு என்னென்ன கேஎஸ்ஆர் கேஸ்டபிள்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் த பிளேஸ்மெண்ட் ரைட் ஃப்ரம் தி ஃபஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ட்ரைனிங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர், வீக்லி ஒன் அவர் இன் யுவர் ரெகுலர் டைம் டேபிள் யூ வில் ஹேவ். எந்த காலேஜ்லேயும் மோஸ்ட்லி தேர்ட் இயர் வரும்போது தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் கேஎஸ்ஆர் கேஸ்டபிள்யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் த ட்ரைனிங் ரைட் ஃப்ரம் தி ஃபஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ஸோ யூ வில் ஹாவ் ட்ரைனிங் ஆன் பேசிக் கம்யூனிகேஷன், ஹவு டு ஃபேஸ் தி பீப்புள், எப்படி அடுத்தவங்களை நம்ம ரீச் பண்ணணும், எப்படி பேசணும், பேசிக் ஆப்டிடியூட், அனலிட்டிக்கல் ரீசனிங், வெர்பல், இது எல்லாமே ஒரு ஆன்லைன் இன்டர்வியூக்கு இருக்கலாம், அல்லது ஒரு ஆஃப்லைன் இன்டர்வியூ இருக்கலாம், ஜாபுக்கு ஓரியன்டாக என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவையோ அது எல்லாமே வில் பி ப்ரொவைடட் ரைட் ஃப்ரம் தி ஃபஸ்ட் செமஸ்டர் ஆன்வர்ட்ஸ். ஸோ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ மே நாட், உங்களுக்கு கேட்கலாம் சார் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க பண்ணுறீங்க, நாம் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணுமான்னு, நெவர், யூ டோன்ட் வாண்ட் டு பே எனி திங். கேஎஸ்ஆர் கேஸ்டபிள்யூ ஆல்வேஸ் கிவ் யூ தி டீடைல் ரைட் ஃப்ரம் தி ஃபஸ்ட் இயர் டு தி தேர்ட் இயர் அன்டில் யூ கெட் பிளேஸ். Everything will be provided with a very effective and a free manner. Soft skill training, technical interview எப்படி அட்டன் பண்ணணும், HR interview எப்படி அட்டன் பண்ணணும், இது எல்லாமே. சார் இது HR interviewனா எங்களுக்கு என்னன்னு தெரியாது, technical interviewனா என்னன்னு தெரியாது. Maybe because as a first year, you may not know what all the steps will be followed in the time of placement. இது எல்லாமே we will give you right from the first year. Training will be given by our internal faculty. நமக்கு இன்டர்னல் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் இருக்காங்க, அது போக எக்ஸ்டர்னல் ட்ரைனர்ஸ் நிறைய இருக்காங்க. வி டைப் வித் எம், வி காட் எம்ஓயு சைன்ட் வித் மெனி கம்பெனிஸ், மெனி ஏஜென்சிஸ் டு கிவ் ட்ரைனிங், கம்பெனிக்கு ரிலேட்டடான ட்ரைனிங் அல்லது ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் என்னென்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாமே பை அவர் ஓன் ஃபேக்கல்ட்டி ஆஸ் வெல் அஸ் வெளியிலிருந்தும் நம்ம ட்ரைனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ங்கிறதுலாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, டைம் ட்ரைனிங்ஸ் இன்ஸ்டியூட் சென்னையில், ஃபேஸ் ட்ரைனிங், APT training, Drona training academy, Ramax academy. So we have many number of tie-up companies with us and we will give you external training for the placement. These are all sample training sessions what we had already in KSR KSW. Right from the first semester onwards, you will have training sessions, especially training sessions will be given. These are all, this is a kind of a forum I can share, that GD, group discussion is solvanga. நம்ம மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருந்துருப்போம், பட் அது வந்து ட்ரைனிங்ல எப்படி நம்ம பண்றோங்கிறதுக்கான சாம்பிள் மாக் ஜிடிஸ் வில் ஆல்சோ பி கண்டக்டட் இன் கேஎஸ்ஆர் கேஎஸ்டபிள்யூ. இது வந்து லாஸ்ட் இயரோட சம்மரி ஐ வாண்ட் டு ஷேர் ஹியர். ஹாப்பிலி
let me announce that in the pandemic situation, Lakuda KSR Education Institution provided n number of companies. They brought n number of companies. They conducted virtual mode of training. We had 28 companies in the last academic year, 2021. So even in the pandemic, namma offline classes illama online la da ellarume attend pannanga. But even though KSR have given a good number of offers, we had 271 offers last year. So proudly I can say that ivlo situations liyum, pandemic situations liyum, many number of companies like Wipro, TCS, Accenture, Aspire, நிறைய கம்பெனிஸ் தே ஹவ் கிவன் விர்ச்சுவல் பிளேஸ்மெண்ட் அவுட் ஆஃப் த 271 ஆஃபர்ஸ் லாஸ்ட் இயர் நம்மளால கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐம் ஹாப்பிலி ஷேரிங் தட் நமக்கு ஒரு டவுட் இருக்கும், ஐயோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்திருக்கோம், வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. யூ ப்ளீஸ் டோன்ட் வரி கேர்ள்ஸ், கேஎஸ்ஆர் கேஷ் டபிள்யூ ஆல்வேஸ் கிவ் யூ அ பாசிட்டிவ் சக்ஸஸ் ஆஃபர் லெட்டர்ஸ். சம் ஆஃப் தி ஃபியூ ஹாப்பி மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர்ஸ் கொடுக்கும்போது, டிரைவ் நடக்கும்போது எடுத்த போட்டோகிராஃப், நம்மளோட காலேஜ்க்கு கேஎஸ்ஆர் இஐக்கு வர ரெக்ரூட்டர்ஸ் விப்ரோ, விர்ச்சுசா, டெக் மஹேந்திரா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், அசென்சர், இதெல்லாம் நம்மளோட கீ ரெக்ரூட்டர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ் நம்ம சாம்பிள் தான் கொடுத்துருக்கேங்க, பட் மெனி ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் கம்மிங். அது யார் அப்படின்னா, இப்ப பாருங்க, இதெல்லாம் ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ், சயின்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விர்ச்சுசா, ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் நமக்கு ஃபினான்ஸ் பேஸ்ட் காமர்ஸ் விஜய் சார், யூ மியூட் யுவர் ஆடியோஸ், யூ மியூட்டட் விஜய் சார். Vijay sir, you muted your audio. Ma'am, is it audible, ma'am? Yes, sir. Okay, sir. Let me continue. These are all the companies listed for English department also. Arts and science can also be connected. Business education, my education, Prime Star education. These are all the companies related to English. So English students can also get placed in these kind of academies. So not only focusing on English, iTechs, Indian Healthcare, JFL Medical Coding. These are all the coding companies or the medical companies coming for science group like chemistry and all. So for CDF and patient designing, we focus on Jockey, Eastman Exports, Doorstep Shopee, CR Exports, Intertech, Impulse. Girls, I'm audible? Yes, sir. Yes, sir. Yes, sir. Is it audible, ma'am? Yes, sir. Hello. Okay, ma'am. Okay. Girls, sorry for the interruptions for maybe technical issues. These are all some of the success stories of KSR KSW, placement success moments. So last year we had many number of placements. All together we had this successful moment. These are all the placement records what we had already. You don't have to be great to start, but you have to start to be great. So it's a successful word. With this I want to conclude. So you can start your career today as a first day of college life. You have started a day with a good start and you can get a good success at the end of your degree. Thank you very much for sparing your valuable time. So myself, Vijay, Head Department of Computer Science and all taking a placement.
you can contact whoever you want to have a discussion about placement or training. No problem. All the very best, girls, for your successful future in KSR KSW. Thank you for the opportunity given. Thank you, principal sir and management. All the very best, girls. Stay tuned. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.